ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வரானியம் க்ளவுடு அப்படின்ற ஒரு என்எஸ்சியில் ட்ரேட் ஆகிற ஒரு எஸ்எம்இ ஸ்டாக்குங்க. இந்த கம்பெனி பாருங்கள், மேக்ஸிமம் இந்த கம்பெனியோடைய ஆல் டைம் ஹை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 390 ரூபாயில் இருந்தது இந்த ப்ரைஸு. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 23 அப்போ 393 ரூபாயில் வரைக்கும் போச்சு. இது அங்கேருந்து இது வரைக்கும் இன்னையோடைய க்ளோசிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 42 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்குங்க. எதனால் இந்த கம்பெனி வந்து ஐபிஓ இஷ்யூ ஆனதுலேருந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு பாருங்கள். ஐபிஓ இஷ்யூலேருந்து 1071% இந்த ஸ்டாக்கு வந்து மேலே அப் ஆயிருக்கு. 1071% அப் ஆன ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 1390 ரூபாலேருந்து 42 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்குடைய நீங்கள் அப்போ அந்த ஐபிஓ இஷ்யூ ஆனதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய ரிசல்ட்டு, குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸு, இபிஎஸ்ஸு எல்லாமே வந்து பெஞ்ச் மார்க்கை வந்து பீட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதாவது ஸ்ட்ரீட் அனலிஸ்ட்டை வந்து அனலிஸ்டோடைய எஸ்டிமேட்டெல்லாம் தாண்டி இவங்களுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப பக்காவாக இருந்தது. இவங்களுடைய கஸ்டமர் பேஸ்லாம் செமையாக இருந்தது. ஸோ இவங்க கம்பெனி ஆரம்பித்த 1 வருஷத்துக்குள்ளேயே, ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போனஸு, ஸ்ப்ளிட்டு அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து டக்கு 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 டக்குன்ட்டு ப்ரைஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு. இதோடைய ஏன் இந்த மாதிரி ப்ரைஸ் இறங்குது அப்படின்ட்டு இப்போ பாருங்கள், இப்போ தான் வந்து ரிப்போர்ட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நேற்று நைட்டு வந்து இன்னும் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வரானியம் அண்ட் இட்ஸ் ப்ரொமோட்டர் பேண்ட் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், அலீஜலி குக்குடு புக்ஸ் டு ஆஃப்லோட் ஷேர்ஸ். இது ஒன்று. அடுத்தது த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் என்எஸ்சி எஸ்எம்இ வரானியம் க்ளவுட் ஸ்டாக். ஸோ இதனால தான் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 5 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இந்த வீடியோ தான், நம்ம சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். பிஇ ரேஷியோ, இபிஎஸ், ஏர்னிங்ஸ், ஆடிட்டட் ரிசல்ட்டு இதெல்லாம் வெறும் கண் துடைப்பா அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். இந்த வீடியோ தான் அது. இந்த வீடியோ தாங்க அது. பிஇ ரேஷியோ, இபிஎஸ், ஏர்னிங்ஸ் இதெல்லாம் வெறும் கண் துடைப்பா அப்படின்னு போட்டு இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஃப்ராடு தனத்தெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து இந்த பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம்ல, இது மேலெல்லாம் வந்து ரொம்ப வந்து நம்பக்கூடாது அப்படின்றது தான் முன்னாடியே போட்டது. அதனால தான் நம்மளுடைய வீடியோ, நம்மளுடைய ஒரு ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருப்போம், எப்போவுமே வந்து ப்ராசஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணாதீங்க, ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணாதீங்க. டோன்ட் ஃபால் லவ் இன் ஸ்டாக்ஸ், டூ லவ் வித் யுவர் ப்ராசஸ் அப்படின்ட்டு நிறைய வீடியோ ஷார்ட்ஸே போட்டிருப்போம். ஸோ எக்ஸாக்டாக ஒரு கிளாசிக் கார்பரேட் ஃப்ராடு வந்து ரீசண்ட்டு டைம்ஸில் இந்த கம்பெனியை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே வந்து என்ன சொல்கிறோன்னா, எப்போவுமே உங்களுடைய ஸ்டாக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு 30% இறங்கும் போதே வெளியே வந்துடணும். அது எப்பேற்பட்ட கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, 30%க்கு மேலே போச்சா அந்த கம்பெனியிலேருந்து வெளியே வந்துடணும். நம்ம வந்து அந்த கம்பெனி மேலே வரும் 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 நினச்சிட்டே இருந்தோம்னா கேபிட்டல் 0 ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி நம்ம வந்து டே ட்ரேடிங்கில் பண்ணுறோம், இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கேபிட்டலை 0 பண்ணோம்னா அந்த மைண்ட் செட் உள்ள பீப்புளுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவ்வளவான ஒரு ஃபிட்டான ஒரு வேலை கிடையாது அவங்களுக்கு. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஸ்டே அவேவாக இருக்கிறது தான் கரெக்ட். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து அந்த இபிஎஸ் ரிசல்ட்டு இந்த வீடியோ வந்து இன்னும் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை போய் பாருங்கள். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஹோப் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸை கொடுத்தான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம சேனலில் வந்து கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் வந்து டெய்லி போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் லாங் டேர்மில் வந்து மந்த்லி பிரேக் அவுட்டு, வால்யூம் அண்டு ப்ரைஸ் பிரேக் அவுட்டு சீரீஸில் வந்து நிறைய ஸ்டாக் போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.